நடிகர காலத்தில் உச்சத்தில் இருந்தும் கூட தன்னுடைய வாயால் கெட்டுப்போன டாப் நடிகர்கள் பற்றி தான் நம்ம இந்த வழியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது ரொம்பவே பெரிய லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமாவில் தனது கடுமையான உழைப்பால் உச்சத்திற்கு போனாலும் சில முன்னணி நடிகர்கள் தனது மோசமான நடத்தையால் சரிவு கண்டு வராங்க அதில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த வகையில் மக்களினுடைய மனதை கவர்ந்து உச்சத்தில் இருந்த சில நடிகர்கள் தனது மோசமான நடத்தையாலும் வாயாலும் கெட்டு போயிருக்காங்க முதலில் இந்த வரிசையில் இருக்கிறவர் சிம்பு பிரபல ஏக்னட்டி ராஜேந்திரனினுடைய மகன் சிலம்பரசன் குழந்தையாக இருக்கும்போதே இவர் நடிக்க தொடங்கிட்டார் தொடர்ந்து காதல் அழிவதலை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற டைட்டிலையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டார் மன்மதன் வல்லவன் வினைத்தாண்டி வருவாயான டாப் கேரில் போயிட்டு இருந்த அவருடைய கரியரில் மோசமான நடத்தையால் சரிவை கண்டது சில வருடங்களுக்கு முன்பு நயன்தாராவை காதலித்து வந்தவர் அவருடனான பிரிவை தொடர்ந்து ஹன்சிகா மோத்வானியுடன் நெருங்கி பழகினார் அந்த காதலும் தோல்வியில் முடிந்த நிலையில் நடிப்பின் மீதான கவனம் சிதறி தான் வந்து இமயமலையில் சாமியாராக போகப் போவதாக சொல்லி வந்தார் இதன் விளைவாக அவர் நடித்த எந்த படமுமே வந்து பார்த்தோம்னா இவர் படப்பிடிப்பிற்கு ஒத்துழைப்புக்க போகலையா இதனால அவருடைய கெரியரை ரொம்பவே மோசமாக மாறிடுச்சு இப்போதான் மறுபடி முறையின் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வடிவேலு தமிழ் மக்களை தனது நகைச்சுவையால கவர்ந்திருத்த நடிகர் வடிவேலு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆச்சரியப்படும் சம்பவம் ஒன்று நடந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவரது வீட்டில் கல் எறி தாக்குதல் நடைபெற்றது இந்த கல் எறி தாக்குதலை தொடர்ந்து வடிவேல் விஜயகாந்தின் மீது புகார் அளித்தார் அதற்கு முன் விஜயகாந்திற்கும் அவருக்கும் பல பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விஜயகாந்தை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என நினைத்த வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு ஊருக்கும் சென்ற வடிவேலும் விஜயகாந்தை ரொம்பவே மோசமாக விமர்சனம் செஞ்சார் ஆனால் இந்த சம்பவம் அவருக்கே வினையாக முடிஞ்சும் அந்த தேர்தலில் திமுக வரலாறு காணாத தோல்வியை கண்டது பின் இடைப்பட்ட காலத்தில் வடிவேலு காணாமல் போயிட்டார் சில திரைப்படங்களில் தென்பட்ட வடிவேலு இம்சேரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி என்ற திரைப்படம் தொடங்கியபோது தனது கெத்தை காட்டுகிறேன் என்ற பெயரில் திரைப்பட பணிகளில் தலையிட ஆரம்பிச்சார் யார் யார் நடிக்கணும் நடிக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு செய்ய தொடங்கினார் இதனால் அத்திரைப்படம் அப்படியே முடங்கிடுச்சு இதனைத் தொடர்ந்து வடிவேலு நடிப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டது இதெல்லாம் கடந்து தற்போது வடிவேலு சில திரைப்படங்கள் நடித்து வரார் அடுத்ததாக சுதாகர் கிழக்கே போகும் ரயில் மாந்தோப்பு கிளியே கல்லுக்குள் ஈரம் போன்ற பல வெற்றி தொடர்களில் இவர் படங்களில் நடிச்சிருக்காரு ரஜினி கமலுக்கு டஃப் கொடுத்த நடிகர் தமிழ் தெலுங்கு என உச்சத்தில் இருந்த சுதாகரை போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானார் இதனால் படப்பிடிப்புக்கு பங்கம் வந்தது இதனால் அவர்களை வந்து கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா யாருமே அழைக்கலை அதோட காவலி நடிகராக அவர் மாறிட்டார் அடுத்ததாக சுமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் இளமை கோலம் கடல் மீன்கள் போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு முன்னணி நடிகராக வளர்ந்து வந்த இவர் பெண்கள் விஷயத்தில் மோசமாக நடந்துகிட்டதாக பேச்சுகள் அடிப்பட்டது அதற்கப்புறமாக இவருக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் கிடைக்கல சிவாஜி படத்தில் ரொம்ப நாட்கள் கழித்து இவர் வில்லனாக நடிச்சிருந்தார் எனதான் நடிப்பின் உச்சத்தை தொட்டாலும் ஒழுக்கம் அவையடக்கம் நன்னடத்தை ஆகியவை இல்லைனா எப்படிப்பட்ட துன்பமும் நேரும் அப்படின்றதற்கு இது போன்ற சில நடிகர்கள் உதாரணமாக இருக்கிறாங்க